தேனிக்கு ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக போனோம். நாங்கள் போகிற வழியில் சுற்றி இருக்கிற மலையை பார்த்து இவ்வளோ அழகான ஊரை இத்தனை நாளாக பார்க்காம விட்டுருக்கோம்ட்டு உடனே ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். ஆடி காரில் போனால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. நம்ம ஆம்னியில் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டு குழு குழு காற்று வீச இளையராஜா சாங் கேட்டுட்டு போனது வேற லெவல். ஒரே நாயக்கனூர் தாண்டி போகிற வழியில் ரெண்டு பக்கமும் திராட்சை தோட்டமாக இருந்துச்சு. விடுவோமா நாங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கிரேப் சாப்பிட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு நான் வர டக்குன்னு கேரளா உள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க. என்னோட பொண்ணு யானை ஃபோட்டோஸ் பார்த்துட்டு யானை பார்க்கணும்னு கேட்க சரின்னு எலிஃபென்ட் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ரிசப்ஷன்ல இருக்கிற அண்ணா யானை கூட சேர்ந்து குளிக்கலாம் சாப்பிடலாம் தூங்கலாம்னு பேக்கேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண அண்ணா அதுக்கெல்லாம் டைம் இல்ல, யானை சவாரிக்கு மட்டும் ரெண்டு டிக்கெட் கொடுங்கன்னு வாங்கியாச்சு. பயந்துட்டே உட்காந்தோம் யானை மேல. ஆனா டைம் போனதே தெரியல. கும்கில விக்ரம் பிரபு லக்ஷ்மி மேனனும் போற மாதிரி ஃபீல் அப்பப்ப வந்துட்டு போச்சு. அதுவும் கடைசியில மழை வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொடை பிடிக்க மகாராணி ஃபீல் எல்லாம் வந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். தேக்கடியில இருந்து நைட்டு 7 மணிக்கு கார் எடுத்து அப்படியே கேரளா படல கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு தேனி தட்டு விழா சோட்டல டின்னர் சாப்பிட்டு 4 மணி நேரத்துல கேரளா ட்ரிப்பை முடிச்சாச்சு.